வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ். ஸோ நாளைக்கு வந்து தீபாவளி வந்துருச்சு, எல்லாருமே வந்து பட்டாசுலாம் வாங்கியிருப்பீங்க, புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிஃப்டாகவே கிடச்சிது, அதாவது ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ இந்த கிஃப்ட் பாக்ஸில் வந்து என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது, வெடி இருக்குது, என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். வெடிக்க போகிறது கிடையாது, ஒன்று இல்லை என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க போகிறேன். இதோட ஒர்த்து எப்படினாலும் ஒரு 1000 ருபீஸ் இருக்கும், நல்லா வெயிட்டான பாக்ஸ் தான் இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இப்போ ஓப்பன் பண்ணி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாக்ஸ் இதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணும்போது வெடிச்சிடாதுல்ல. ஃபுல்லா ஓபன் பண்றதுல நமக்கு பொறுமை கிடையாது, அதனால ஃபுல்லா கிழிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 35 ஐட்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. இது ஒன்றும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் கிராக்கர்ஸு, இதெல்லாம் சின்ன பிள்ளையில் வந்து நம்ம வெடிச்சிருப்போம் பென்சிலு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சரவடி, ராயல் ஃபயர் அப்படின்னு சொல்லி போட்டு சிங்கம் பழம்லாம் போட்டு ஒரு சின்ன சரவடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம வெடித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவி வெடி, 90s கிட்ஸுடைய ஃபேவரான ஒரு குருவி வெடி, பேரட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே கலர்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புஸ்வானம், இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. புஸ்வானம் இதில் உள்ள எத்தனை பீஸ் இருக்குதுன்னு தெரியல. ஸோ ஃப்ளவர் பாட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி மத்தாப்பு. ஸோ கம்மி மத்தாப்பு ரொம்ப குட்டியாக இருக்குது, கம்மி மத்தாப்பு. ஸோ இது க்ரீன் கலரில் வரும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது க்ரீன் கம்மி மத்தாப்பு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி சரவடி, ஒரு பழைய ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க, குட்டி சரவடி. ஸோ குட்டி சரவடி 2 பாக்கெட் இருக்குது. ஸோ இது இன்னொரு கவிமத்தாப்பு டப்பா, எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாதிரி பொறிப்புரியாக வர முடியாது அந்த கவிமத்தாப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஒரு கவிமத்தாப்பு. ஸோ இது ஒரு கவிமத்தாப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரசக்கரம், பிஜ்லி கிராக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம பேக்கிங் தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேறு சீனி வெடிக்குள்ள பேக்கிங் எடுத்து தரச்சுக்கரம் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு 5 பீஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வெடி, இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு மாத்திரை. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் பற்ற வச்சு அப்படின்னா புஷ்ஷுன்னு வரும், பாம்பு மாதிரி வரும், அதனால் பாம்பு மாத்திரை இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து சீனி வெடி, சீனி வெடியில் ரொம்ப குட்டியாக இருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம வெடித்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புஸ்வானம், இது ஒரு புஸ்வானம், உள்ளே எத்தனை பீஸ் இருக்குன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பீஸ் 3 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் புஸ்வானம். ஸோ இது வந்து புல்லட் பாம், நம்ம எல்லாருமே தெரியும் புல்லட் பாம், இது ஒரு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அனகொண்டா அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு வெடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பாம்பு மாத்திரையிலே பெரிய சைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றனால இது பேர் அனகுண்டா அப்படின்னு சொல்லி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன சரவடி, புளி படம் போட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 வாழா, 50 வாழான்னு சொல்லி போட்டு 50 வாழான்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. 50 வாழா இது ஒரு சரவடி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தரச்சக்கரமும் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பாக்கெட். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னொரு சரவடி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு வெடி, தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே பாம்பு வெடி. இதில் பற்ற வச்சு அப்படின்னா புஷ்ஷுன்னு பாம்பு மாதிரி போகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மத்தாப்பு பாக்கெட், கம்பி மத்தாப்பு தான் இதுவும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ட்விங்க்லிங் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்கு சாட்டை. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு வெடி, சீனி வெடின்னு சொல்லுவாங்க, பிஜிலி வெடின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து சீனி வெடி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வெடி, இன்னும் பேக்கிங் அதெல்லாம் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ லக்ஷ்மி வெடியும் ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சின்ன சரவடி கொடுத்துருக்காங்க. சரவடியே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெரைட்டி கிட்ட கொடுத்துருக்காங்க. சக்கர் பிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, தரச்சக்கரத்துலேயே கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து லக்ஷ்மி வெடி 100 பாக்ஸ், இதுலேயும் 5 பீஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 10 பீஸு லக்ஷ்மி வெடி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோபாம், இது ஒரு வகையான ஆட்டோபாம், பச்சை கலரில் இருக்குது. ஸோ புல்லட் பாமும் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, புல்லட் பாமும் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு தரச்சக்கரம், இதுலேயும் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லக்ஷ்மி வெடியிலே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியோண்டா இருக்குது, சீனி வெடி மாதிரி, இதுவும் ஒரு 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இன்னொரு பாம்பு வெடி. ஸோ அவ்வளோதான், பாக்ஸ் எல்லாமே வந்து எம்டி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 35 ஐட்டம்ஸ் வந்து இதில் இருக்குது, கவுண்டிங் பண்ணியாச்சு. 35 ஐட்டம்ஸ் வந்து இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்காங்களோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து இருக்குது. நான் வந்து ஓப்பன் பண்ணும்போதே வந்து கவுண்டிங் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வச்சுருக்குறோம். இதான் கிட்டத்தட்ட ஒரு 35 ஐட்டம்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து இருந்திருக்குது. இதுவே வந்து ஒரு தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலிக்கு வந்து போதுமான பட்டாசு வந்து இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ரூபா இருக்கும் இந்த பாக்ஸு. அந்த அளவுக்கு இதில் நல்லபடியுமே வந்து அடங்கிடுச்சு. சினி வெடி பாக்கெட்டு, தரச்சக்கரம், கவிமத்தாப்பு எல்லாமே வந்து இதில் அடங்கிடுச்சு. சரி, நீங்கள் வந்து தீபாவளிக்கு பட்டாசுலாம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறதையும், நீங்கள் என்ன மாதிரி பட்டாசுலாம் வாங்கிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த தீபாவளியை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க, பாதுகாப்பாக கொண்டாடுங்க. எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி. நம்ம கேவிபி டாக்கி சேனல் சார்பாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.